ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழக அரசுலேருந்து வெளியான செம்மையான சூப்பரான அறிவிப்பு தகவலாக அந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தமிழகத்தில் வந்து மேலும் சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ கரண்ட்லி போட்டிருக்க லாக்டவுன் கைட்லைன்ஸில் சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது விஷயமா தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் நடைமுறையில் இருந்த சமுதாய கலாச்சார அரசியல் கூட்டங்களுக்கு விதிக்கப்பட்ட இந்த தடையை பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து நீக்கியிருக்காங்க. 3/3/2022 நீக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த நிகழ்வுகள்லாம் 500 நபர்களுக்கு மிகாமல் நடத்த அனுமதி கொடுத்துருக்காங்க. இறப்பு சார்ந்த நிகழ்வுகள்லாம் அதிகபட்சமாக 250 நபர்களோடு நடத்த அனுமதி கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாத்துக்கும் ஏற்கனவே ரிலாக்ஸேஷன் கொடுத்தாச்சு. இப்போ போட்டிருக்க லாக்டவுன் கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 31 இந்த மாதம் இறுதி வரைக்கும் அமல் இருக்குன்ட்டு தமிழக அரசு வந்து தெரிவித்திருக்காங்க. ஸோ மக்களுடைய வாழ்வாதாரம் கருதி அரசால் பார்த்தீங்கன்னா பல்வேறு தளர்வுகள் கொடுத்துருக்காங்களாம். பொதுமக்கள்லாம் கண்டிப்பாக பப்ளிக் பிளேஸுக்கு வரும்போது மாஸ்க் அணியணும், சமூக இடைவெளியை ஃபாலோ பண்ணியாகனு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வேக்சின் போடாதவர்கள்லாம் 2 தவணை வேக்சின் போட்டுக்கொள்ள வேண்டும்ட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு சில முக்கியமான தகவலாக வெளிவந்திருக்கு. இந்த கல்வியால் பார்த்தீங்கன்னா மே 13 தான் கடைசி ஒர்க்கிங் டே சொல்லியிருக்காங்க. மே 13 அப்புறம் LKGலேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் விடுமுறை விட போகிறாங்க. இந்த ஆண்டு வந்து LKGலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது சொல்லியிருக்காங்க. இந்த கிளாஸுக்கெல்லாம் ஆல் பாஸ் கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க. 6th லேருந்து 9th பார்த்தீங்கன்னா மே 5 எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மே 13 வந்து முடிவடைய போகுது. மே 13லேருந்து ஜூன் 12 வரைக்கும் 30 நாட்களுக்கு கோடை விடுமுறை விட்டுருக்காங்க. இதில் 11th தவிர மற்ற அனைத்து கிளாஸ்க்கும் ஜூன் 13லேருந்து ஸ்கூல்ஸ் ரீஓப்பனாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கல்வியாண்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் முடிஞ்ச அப்புறமா அடுத்த கல்வியாண்டு வந்து ஜூன் 13 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 11th வந்து ஜூன் 24 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆக மொத்தம் இந்த வாட்டை வந்து கோடை விடுமுறை பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் தான் கிடைக்கும். இதுக்கு முந்தைய கல்வியாண்டெலாம் பார்த்தீங்கன்னா 45 நாட்கள் 50 நாட்கள்லாம் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா காரணமாக ஸ்கூல்ஸ் டிலேவாக ரீஓப்பன் பண்ணாங்க. எக்ஸாம்லாம் வந்து டிலேவாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த வாட்டி கோடை விடுமுறை பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து அரசு பணி நியமனங்களில் கண்டிப்பாக இவங்களுக்கும் இடஒதுக்கீடு தரணுன்ட்டு உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அரசு பணி நியமனங்களில் 3ஆம் பாலினத்தவருக்கும் குறிப்பிட்ட சதவீதம் அளவில் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வழங்க வேண்டும்ன்ட்டு தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்திருக்காங்க. இது வரைக்கும் வந்து 3ஆம் பாலினத்தவருக்கு அரசு பணியிடங்களில் எந்த ஒரு இடஒதுக்கீடும் வழங்காமலே இருக்காங்க. இப்போ இது விஷயமா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. 3ஆம் பாலினத்தவருக்கும் வைத்தியவர்ம சலுகையுடன் மேலும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும்ன்ட்டு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த வழக்கின் விசாரணை வந்து நேற்று விசாரணைக்கு வந்திருக்கு. பெண்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட 3ஆம் பாலினத்தவருக்கும் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீடு வழங்குமாறு தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்திருக்காங்க. மேலும் அந்த 3ஆம் பாலினத்தவருக்கு எதிர்காலத்தில் வந்து அரசு பணி நியமனங்களை சலுகை மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சதவீதம் வந்து சிறப்பு ஒதுக்கீடு வழங்க பரிந்துரை செய்திருக்காங்க. 3ஆம் பாலினத்தவராக தங்களை அடையாளம் காட்டுபவர்களுக்கு எதிர தேர்வுகளில் தளர்வு அளிக்க வேண்டும்ட்டு நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன், ஒரு 3 மாவட்டங்களுக்கு நாளை வந்து லோக்கல் ஆலைகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன மாவட்டங்கள்னு கேட்டிங்கன்னா, சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு நாளை உள்ளூர் விடுமுறை விட்டுருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமியின் ஜெயந்தி நாளான மாசி 20ஆம் தேதியை வந்து ஐயா வழி பக்தர்கள்லாம் ஐயா வைகுண்ட அவதார தின விழாவை கொண்டாடி வராங்க. இந்த ஆண்டு வந்து அவதார தின விழா வந்து நாளை மார்ச் 4ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கு. இதில் வந்து ஏராளமான மக்கள்லாம் கலந்து கொண்டு வழிபாடு செய்வாங்க. சாமித்தோப்பு ஐயா வைகுண்ட திருவிழாவை முன்னிட்டு குமரி, நெல்லை, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு நாளை வந்து உள்ளூர் விடுமுறை விட்டுருக்காங்க. அன்றைய தினம் வந்து ஸ்கூல், காலேஜ் அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸும் செயல்படாத சொல்லியிருக்காங்க. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் விதமாக மார்ச் 12ஆம் தேதி வந்து வேலை நாட்கள்லாம் இருக்குன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாளில் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எதனா இருந்துச்சுன்னா தேர்வு எழுதும் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலருக்கு இந்த விடுமுறை பொருந்தாதுன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து புதிய கல்விக் கொள்கையைப்படி வந்து பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மாற்றம் பண்ணியிருக்காங்க. புதிய கல்விக் கொள்கையின்படி திறன் வளர்ப்புக்கான கூடுதல் தொழிற்கல்வி பாடங்களும் பப்ளிக் எக்ஸாம்லாம் அறிமுகம் செய்திருக்காங்க. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையின் அம்சங்கள்லாம் அனைத்து மாநிலங்களும் அமல்படுத்துமாறு மத்திய அரசு வந்து வலியுறுத்தி வராங்க. இதற்காக வந்து மத்திய அரசு சார்பில் பார்த்தீங்கன்னா நிதியுதவியும் கொடுக்குறாங்க.
இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் 10th பிளஸ் டூ எக்ஸாம்ல கூடுதலா திறன் வளர்ப்பு தொழிற்கல்வி பாடத்துக்கான எக்ஸாம் டேட் வந்து தனியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து பிளஸ் டூ தொழிற்கல்வி பிரிவு மாணவர்களுக்கு மட்டுமே தொழிற்கல்வி பாடங்கள்லாம் நடத்தினாங்க. இந்த ஆண்டு முதல் மற்ற பாடப்பிரிவு மாணவர்களுக்கும் அடிஷனலா பாத்தீங்கன்னா இந்த தொழிற்கல்வி பாடம் வந்து அறிமுகம் செய்திருக்காங்க. 10th வந்து இது வரைக்கும் தொழிற்கல்வி பாடம் அதற்கான தேர்வு எதுவும் இல்லாமல் இருந்துச்சு. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அது ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக இடம்பெற்று இருந்துச்சு. ஆனால் இந்த ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து விருப்பமொழி பாடம் மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா தொழிற்கல்வி பாடத்துக்கும் தேர்வு அறிமுகம் செய்திருக்காங்க, அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன்படி வந்து 10th பார்த்தீங்கன்னா May 21st வந்து எக்ஸாம் நடைபெற இருக்கு. பிளஸ் டூக்கு வந்து May 28th அன்னைக்கு திறன் வளர்ப்பு தொழிற்கல்வி பாடங்களுக்கு எக்ஸாம் கனெக்ட் பண்ண போகிறாங்க. தமிழகத்தில் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்த மாட்டோன்ட்டு அரசு அறிவித்தால் கூட பள்ளி கல்லூரிகளில் அதன் அம்சங்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியாக அமலுக்கு வர தொடங்கியிருக்கு. ஸோ இந்த பதிவு மூலமாக நான் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.